வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் நிலவே Episode-31. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் இன் காலேஜ். ஆதி, ரம்யா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ரம்யா, ம், சொல்லு ஆதி, பண்ணுறேன். ஆதி மியூட்டில் எதை சொல்கிறாரு பாரு ஷாக்கா. ஆதி பார்க்குறா. ரம்யா, என்னடா நீ இப்போ ஏன் இப்படி பண்ணுற? ஆதி, எல்லாம் காரணமாக தான், ஷாமி கூப்பிட்டுக்கோ. அந்த மஞ்சு கேட்குற மாதிரி நான் சொன்னது நீ ஷாமு பண்ணிடுங்க, அவளுக்கு டவுட் வரக்கூடாது. ரம்யா என்னமோ போன் போகிறா. ஆதி அப்படியே திரும்பி பார்வை பார்க்குறாரு. பாரு இன்னும் ஷாக் மூடில் தான் இருக்கா. ஆதி அவளை பச்சரிச்சுட்டு அவன் முன்னாடி சொடுக்கு போட்டு ஓயினுக்கு போடுறாரு. பாரு ரியாலிட்டிக்கு வரா. பாரு இப்போ எப்படி பண்ணுறீங்க, மஞ்சு பாவம் இல்லை. ஆதி, யார் அவளா, நீ வேறையம்மா, அவளை பாவம் பார்க்கக்கூடாது, சிறுனிவா நம்ம போகலான்னு பாரு ஷோல்டரில் கையை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. பாரு ஆதிவே பார்க்குறான். சீன் ஃபேட்ஸ். சீன் ஷிஃப்டின் மஞ்சு ப்ளீஸ். மஞ்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிளாஸில் இருக்காங்க. மஞ்சு, ஆச்சா என்னோடய பிளான் எல்லாம் மொத்தமாக போச்சுன்னு ஒரு பெஞ்சில் அவள் கையை அடிச்சுக்கிறான். சரண்யா, நீ என்ன பண்ணாலும் கரெக்டாக ஆதி வந்து அந்த பார்வையை சேவ் பண்ணிடுறான். இதுக்கு மேலே நீ பிளான் போடணுமா? மஞ்சு ஃப்ரெண்ட், ஆமாண்டி சரண்யா சொல்கிறதும் கரெக்ட் தான். நீ ஆதியை நினைக்கிறது சரியில்லை, அவனை மறந்துடு. மஞ்சு ஏன்னு கோவமாக அவன் ஃப்ரெண்டை ஸ்லாப் பண்ணுறான். மஞ்சு, நீ நான் சொல்கிறத மட்டும் பண்ணு, தேவையில்லாதெல்லாம் பேசாது சரியா? சரண்யா கோவப்படாதடி, புரிஞ்சுக்கோ. நீ என்ன தான் பண்ணாலும் ஆதி உங்ககிட்ட வரமாட்டான். ஷாக்ஸ் இருக்கும்போது உன்னால் அவங்ககிட்ட போக முடியல, இப்பயும் போக முடியல, இதுக்கு என்ன அர்த்தம்? உன்னால் அவனோட லைஃப்பில் போக முடியாது. மஞ்சு, அதையும் பார்க்கலாம், நீ வேணா பாரு, ஆதிக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும், நடத்தி காட்டுவேன். மஞ்சு கோவமாக கத்திட்டுருக்கான். அப்படியே அந்த கிளாஸுக்கு வெளியே ஃபோக்கஸ் பண்ணால் டோர்கிட்ட ரம்யா ஷாமன் இன்னொரு பொண்ணு மறைஞ்சு நிற்கிறாங்க. ரம்யா இப்போ தான் தெரியுது ஏன் ஆதி இதை பண்ண சொன்னான்னு. தட் கேள், இவளை சும்மா விடக்கூடாதுடி. ஷாம், ம், ஆமாம், இவெல்லாம் திருந்தவே மாட்டா போலச்ச. ரம்யா, சரி பேசுனது போது ஸ்டார்ட் பண்ணு. ஷாம், ம், சரி ஃபஸ்ட்டு நீ போ. ரம்யா ஓகேன்னு மஞ்சிருக்க கிளாஸை க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி போகிறான். அப்போ ஷாம் ரம்யான்னு கூப்பிட்றாரு. ஷாம் வாய்ஸ் கேட்டு மஞ்சு அவள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி பார்க்குறாங்க. ஷாம் மூச்சு வாங்குற மாதிரி ஓடி வர்றாரு. ரம்யா இப்போ இதுக்குள்ளே எப்படி வர? ஷாம், அது பார்வதி பாத்தியா, ஆதி பார்வதி தேடிட்டுருக்கான். ரம்யா, அவள் இப்போ தானே ஆதி கூட போனா? ஷாம், அப்படியா, ஆனால் பார்வதி அவங்க கூட இல்லையே. அப்போ இவங்க கூட இருந்த இன்னொரு பொண்ணு அங்கே வரா. தட் கேள், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து மீட்டிங் போட்டுட்ருக்கீங்க. ரம்யா, அது பார்வதி கண்ணா, அதை தேடிட்டுருக்கோம். தட் கேள், பார்வதியா, அவங்க இப்போ தானே கெமிஸ்ட்ரியில் வெளியே போனாங்க. ரம்யா, ஓ சரிடி, நாங்கள் போய் பார்க்குறோன்னு மூணு பேர் அங்கேருந்து போகிறாங்க. ரம்யா, ஏ, அவள் லேபுக்கு தாண்டி போயிருக்கா, வாங்க போகலாம், இனியோட அவள் கதை முடிஞ்சுது. மஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ மஞ்சு அண்ட் சரண்யா மட்டும் கெமிஸ்ட்ரி லேபுக்கு போகிறாங்க. சரண்யா கெமிஸ்ட்ரி லேபை ஓப்பன் பண்ணுறான். அப்போ யாரும் பின்னாடி இருந்து அவங்கள லேபுக்குள்ளே தள்ளி விடுறாங்க. லேப் ஃபுல்லாக இருக்கா இருக்குது. தள்ளி விட்டு அந்த பர்சன் லேபை லாக் பண்ணிடுறாங்க. மஞ்சு, ஏ, யார் அது கதை தொடங்கன்னு லாக் பண்ணுறான். சரண்யா, ப்ளீஸ் ஓப்பன் தி டோர். மஞ்சு அண்ட் சரண்யாவுக்கு பாடி ஃபுல்லாக எரியுது. மஞ்சு சரண்யாவும் எரிச்சலால் கத்துறாங்க. மஞ்சு ஆமான்னு கத்திட்டு அங்கே இருக்கேன். ஒரு பக்கெட்டில் இருக்க வாட்டரை அவன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறான். அப்போ எரிச்சலின்னு அதிகமாகுது. ரெண்டு பேர் ரொம்ப கத்துறாங்க. அப்போ லேப் ஃபுல்லாக ஒரே புகையாகுது. ரெண்டு பேருக்கு கண் எரியுது. சரண்யா, மஞ்சு முடியல, ரொம்ப எரிச்சலாக இருக்குது. மஞ்சு, எனக்கு நடி முடியல, அழுதுட்டு டோர் நாக் பண்ணுறான். மஞ்சு, ப்ளீஸ் யாராவது டோர் ஓப்பன் பண்ணுங்கள், யாரும் திறக்கலை. விண்டோஸில் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதுவும் லாக் ஆகியிருக்கு. ரெண்டு பேர் ரொம்ப கத்தி அழுது சத்தம் போடுறாங்க கதவு திறக்க சொல்லி. ஆனால் எந்த யூஸும் இல்லை. ரெண்டு பேரும் டயர்ட் ஆகிடுறாங்க. அப்படியே அந்த ஸ்மோக்கு ஹெவி ஆகுது. ரெண்டு பேர் அப்படியே மயங்கிடுறாங்க. ஃபியூ மினிட்ஸில் டோர் ஓப்பன் ஆகுது. வெளியே ஹோல் ஆதி கிளாஸ் இருக்குது, இன்க்ளூடிங் ஏபி. ஆதி டூ மஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், ஏய், அவங்கள வெளியே கூட்டிட்டு வாங்க போங்க. மஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேன்னு ரெண்டு பேரும் வெளியே கூட்டிகிட்டு வராங்க. ரெண்டு பேரும் மயக்கத்தில் இருக்காங்க. ஆதி ஷாம் கழட்டுறாரு. ஷாம் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் தண்ணி ஊற்றுறாரு.
ரெண்டு பேர் எழுந்திருக்கல. ஆதி இன்னொரு தடவை ஊத்துமச்சான். ஷியா மகன் வாட்டர் அவங்க மேலே ஊத்துறாரு. ரெண்டு பேரோட கண்ணும் கொஞ்சம் அசையுது. அப்புறம் மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. மஞ்சுவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒழுங்காக நிற்க வைக்கிறாங்க. ஆதி நல்ல தூங்கினியா மஞ்சு? மஞ்சு முறைக்கிறான். ஷியாம், ஏன் மஞ்சு உனக்கு தூங்க வேறு இடமே கிடைக்கலையே என்ன, இங்கே தூங்கிட்டுருக்குன்னு நக்கலாக கேட்குறாரு. மஞ்சு ஏன்னு கத்தவரா, அப்போ அவளுக்கு இருமல் வருது, பேச முடியல. அப்போ ஆதி அவளை ஸ்லாப் பண்ணுறாரு. ஆதி, நேற்று தானே சொன்னேன் இனிமேல் என்கிட்ட வராதுன்னு, கேட்க மாட்டியா? இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது பண்ண நினச்சேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன் அகைன்னு சொல்கிறேன், புரிஞ்சுக்கும். பாரதி கையை பிடிச்சிடுது. அவர் பக்கத்தில் நிற்க வைக்கிறாரு. ஆதி, இவள் தான் என்னோடய பொண்டாட்டி, இவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இனி என்னோடய பார்வதிக்கு உன்னால் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு, அப்புறம் நீ இந்த உலகத்திலே இருக்க மாட்டே. மஞ்சு, ஏன் அது உனக்கு என்னோடய காதல் புரியல? மஞ்சு, நான் உன்னை எவ்வளோ காதலிக்கிறேன்னு தெரியுமா? அன்றைக்கி நான் உனக்கு காதலிக்கிறேன்னு சொன்னேன், அப்போ அந்த ஷாக்ஸி லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ அவள் தான் போயிட்டாள், இப்போ என்ன ஏற்றுக்கலாம் இல்லை? இவளும் அந்த சாக்ஸி மாதிரி உன விட்டு போயிடுவா. ஆனால் நான் போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன். ஆதி கோவம் ஏதோ சொல்ல வர்றாரு. ஷாம், அவன் தான் உன்னை பிடிக்கலேன்னு சொல்கிறான்ல, அப்பயும் திரும்ப திரும்ப சொல்கிறதே சொல்கிறேன். இங்கேப்பா, ஆதி பார்வதி தான் கல்யாணம் பண்ணிப்பான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. மஞ்சு, இவ உயிரோடு இருந்தால் தானே கல்யாணம் நடக்கும், இவளை இப்போவே கொள்றேன்னு பாரு கழுத்தை நிற்கிறான். எல்லாரும் அவளை தடுக்கிறாங்க. பாரு கண்ணெல்லாம் மேலே போகுது. மஞ்சு கையை எடுத்து விடுறான், ஆனால் முடியல. ஆதி, ஏய், அவளுடன் மஞ்சு கையை எடுக்கிறாரு. மஞ்சு, அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ ஆதி, நீ எனக்கு வேணும். அதுக்கடையில் யார் வந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன். ஆதி ஃபோர்ஸாக மஞ்சு கையை எடுத்து விடுறாரு. அப்படியே மஞ்சு அகைன் ஸ்லாப் பண்ணுறாரு. பாரு அழுதுகிட்டே பாரு அழுதுகிட்டே ஆதி ஹக் பண்ணிக்கிறா. ஆதி அவளை ஹக் பண்ணி அவன் முதுகு தேய்ச்சி விடுறாரு. ஆதி ஒன்றில் ஒன்றில் ஆளாதுன்னு பார்வதி கண்ணை தொடச்சி விடுறாரு. பாபு, மச்சான், இதுக்கு மேலே சிஸ்டர் இங்கே இருக்க வேணாம், நீ அவங்கள கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போ. மஞ்சு ஏதோ சொல்ல வரா கோவமா. ஆதி கோவமா, இதுக்கு மேலே ஏதோ பண்ண அவ்வளோதானு அவ்வளோ முறைச்சிட்டு பார்வதி கூட்டிகிட்டு போகிறாரு. சீன் பேட்ஸ் இன் நெக்ஸ்ட் டே மார்னிங். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி கிரவுண்டில் நிற்கிறாங்க. ராஜேஷ், ஓகே, எல்லோரும் இப்போ கிளம்ப போகிறோம், அடுத்து இப்போ மீட் பண்ணுவோன்னு தெரியாது. பாபு, ஆமாண்டா, எல்லோரும் நம்ம ஆதி கல்யாணத்துக்கு வந்துடுங்க, நாமளே அகைன் மீட் பண்ண அதான் சான்ஸ். எல்லோரும் ஆதி பாருக்கு விஷ் பண்ணுறாங்க. ஏபி, தேங்க்ஸ். அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு ரம்யா பானு மட்டும் தனியாக நிற்கிறாங்க. ரம்யா, நாளைக்கு தானே எங்கேஜ்மெண்ட் பார்வதி? பாரு, ஆமாம், நைட்டு. பானு, நான் உன்னை சொல்லிட்டுமா பார்வதி? பாரு, ரம்யா, நீ ரொம்ப லக்கி பார்வதி, ஆதி லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு. அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட் பார்வதி, யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டான், ரொம்ப சைலண்ட். ஆனால் கோவம் வந்துருச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுவான். அவன் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் பார்வதி, இனியும் கஷ்டப்படக்கூடாது. நீ அவனை லவ் பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியும், அதுவும் காலேஜ்லேருந்து லவ் பண்ணுறேன்னு தெரியும். பாரு அவங்களும் எப்படி தெரியுன்ற மாதிரி பார்க்க. ரம்யா, எங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? தெரியும், நீ தானே எங்கள் கிளாஸ்க்கு அடிக்கடி ஆதி தேடி வருவேன். பாரு, அது அதுனா பானு, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் பார்வதின்னு அவள் ஃபோனில் இருக்க ஒரு ஃபோட்டோஸை காட்டுறான். அதில் ஆதி தனியாக ஃபோட்டோ எடுக்கும்போது ஆதிக்கு முன்னாடி பார்வதி எல்லா ஃபோட்டோஸ்லேயும் நிற்கிறான். ஆதி ஃபோட்டோ எடுக்கும்போது அவருக்கு முன்னாடி வேறு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் க்ரௌடாக இருப்பாங்க பிரேக் டைமில். அதோட பாரு ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்து தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம், பாரு எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கான். ரம்யா, ஆதி கதை நிறைவேறல, அண்ணன் உன்னோட கதை நிறைவேறிடுச்சு, நீ ஆதி கூட சந்தோஷமாக இரு, ஆதி விட்டுட்டு போயிடாத. பாரு, நான் அவரை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், அவருக்காக நான் எப்போவுமே இருப்பேன்னு திரும்பி ஆதி பார்க்குறான். ஆதி ஸ்மைலோட பார்வதிக்கிட்டு நடந்து வர்றாரு. ஆதி, ஓய், பேசியாச்சா, கிளம்பலாமா? பாரு, ஆதி, ஓகே பை ரம்யா பானு. ரம்யா, பைடா புது மாப்பிள, ஹாப்பி மேரிட் லைஃப். ஆதி பாரு ஷாம் எல்லார்கிட்ட சொல்லிட்டு வீட்டு கிளம்புறாங்க. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.